சினம் யாரிடம் இருக்க முடியாது என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். மதன மறைன வேதம் வேற, அவன் வேதத்தை யார் இவன், அவன் அவன் தாண்டா வள்ளுவன் எழுதியிருக்கிறான் பார், அற்புத நூல் எழுதியிருக்கிறான். குற்றம் காண முடியுமா மகனே? உலகூர்களே, கல்வியாளர்களே, பேச்சாளர்களே, எழுத்தாளர்களே, குற்றம் காண உம்மால் முடியுமா? காண முடியாது. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டி. அடுத்து 8வது 9வது பாடல், குணமென்னும் குன்றேறி நின்றார். உயர்ந்த பண்பு, பெரிய வார்த்தை. உயர்ந்த மலை, குணத்தை குண்டு குன்றுன்னு சொன்னார். உயர்ந்த பண்பு, உயர்ந்த குணங்கள், உயர்ந்த குணம் உள்ளவனிடம் சினம் இருக்க முடியாது. சிறியோர் செய்த சிறுபலை எல்லாம் பெரியோர் ஆயினும் பெரியோர் அப்படி பொறுப்பது கடனை. சிறியோர் பெரும்பலி செய்வராயின் பெரியோர் அப்படி பொறுப்பது அரிதன்னு சொல்றார். ஆகவே உயர்ந்த நிலை உள்ளவர்கள் சினத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. குணமென்னும் குன்றேறி நின்றார். வெகுளி என்பது சினம். சினத்தை வெகுளி கனமையும் காத்துறது. குணத்தை அவங்க அந்த தீய சினத்தை காப்பாற்ற முடியாது. ஏன்னா குணப்பண்பு உயர்ந்து விட்டது. மன்னிக்க மனப்பான்மை உள்ளவர்கள் அனுசரித்து போவார்கள். நிறைய இயல்புதான், பேசுகிற சில பேர் பேசுவார்கள். அது மன்னிக்க மனப்பான்மை உள்ளவர்களுக்கு தான் அந்த குணப்பண்பு. அதான் பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லுவோம். இப்போ தான் யாரையும் பேசினா மனசில் வச்சுருப்பான். மனசில் விட்டு நீங்க வேணுங்க. மனைவி பேசினான்னா போதும், அப்பா பேச, தம்பி பேச, எப்போதுமே பிள்ளைகள் கூட்டத்தை தாய் தந்தா மன்னிப்பான். ஆனால் தாய் தந்தை செய்த கூட்டத்தை பிள்ளைங்க மன்னிக்க மாட்டான். குணப்பண்பு இருக்காது, குணப்பண்பு இருக்காது. மனைவி செய்த கூட்டத்தை இவன் மன்னிக்க மாட்டான். நீ கணவன் ஏதோ அறிஞர் கோமதி பேசுகிறா, அவன் மன்னிக்க மாட்டான். இங்கே எல்லா பண்புகளுக்கும் தலைவனாகிய அதான் தலை குணப்பண்பு. குணமென்னும் குன்றியே நின்றான். உயர்ந்த நிலையாது. வெகுளி கனமையும் காத்திரையிரு அவருக்கார். அது அந்த கோபத்தை காப்பாற்ற முடியாது. கற்பிலோடு ஒப்பர் கயவர், கடிதினத்தும் பொற்பிலோடு ஒப்பாரும் போல்வாரே. விற்பிடித்து நீர்க்கிளிய வெய்த வடுபோல மாறுமே சீரொழுக்கும் சான்றோன் சென்றான் பாபையர் சொல்வார். அவங்க சினம் வந்து ஒரு நிமிஷத்தில் மாறும்னா, நிமிஷத்தை மாறும். அது மாதிரி இவர்கள் குணப்பண்பு உள்ளவர்கள் சினம் இருக்கா அப்படியே வந்தால் தாங்க முடியாது. நொடி போது தாங்கும் சக்தி உலகத்துக்கு இல்லைன்னா. கூட்டத்தை கையால் விழித்தற்றால் ஆற்றுவோர்க்கு ஆற்றாத நர்சில்னா வள்ளுவன் சொல்லுவான். எரியால் சுடப்படின் உய்வுண்டாம், உய்வில்லை பெரியாடி பிழைத்தொழுகுவார். நெருப்பால் சுட்டாலும் தப்பிச்சுக்கலாம்டா மகனேன்னா. நெருப்பால் சுட்டாலும் தப்பிச்சுக்கலாம், அவன் கோபத்தவனா தாங்க முடியாது அப்படி சொல்லுவான். ஒரு இடத்துல ரோட்டில் போகிற, சாலையில் போகிற, தெருவில் போகிற எம்என்னை கைத்தட்டி அழைச்சான். ஏ எம்என்ன யாராவேன், ஒரு சாதாரண அதிகாரியும் கைத்தட்டி கூப்பிட முடியாது. அவன் எல்லாவற்றையும் எல்லோரையும் கொள்ளுகின்றவன். அவனை போய் ரோட்டில் இருந்து கைத்தட்டி கூப்பிட்ட மாதிரி கூட்டத்தை கையால் விழித்தட்டால் ஆற்றுவோருக்கு ஆற்றாத நாள். வலிமை பொருந்த உடனே நீ சாதாரண மனுஷன் இடர்னால் முடிச்சிருவான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.